المرتبة الثانية من مراتب الدين الإيمان. மார்க்கத்துடைய இரண்டாவது படித்தரம், முதலாவது படித்தரம் நாங்கள் இஸ்லாம் என்று சொன்னோம், இரண்டாவது படித்தரம் ஈமான். ما هو الإيمان؟ إيمان என்றால் என்ன؟ هو قول باللسان تقول لا إله إلا الله. إيمان என்பது எங்களுடைய நாவினால் நாங்கள் மொழிவது. உதாரணமாக நாங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறோம். இது ஈமானிலே சேர்ந்தது. இது நாங்கள் லாயினால் மொழிகிறோம். وهذا الذي تقول بلسانك تعتقد هذا بقلبك يعني الظاهر يوافق الباطن لا يخالف الباطن كالمنافق نسأل العافية والسلامة. நாங்கள் எதை வாயால் சொல்கிறோமோ அது எங்களுடைய உள்ளத்தில் இருப்பதோடு உடன்பட வேண்டும். உள்ளத்தாலும் நாங்கள் அதை நம்பிக்கை கொள்ள வேண்டும். வெறுமனே நாங்கள் வாயால் மாத்திரம் சொன்னால் உள்ளத்திலே அது எங்களிடத்திலே நம்பிக்கையிலே அது இல்லை என்றால் நாங்கள் முனாஃபிக்காக இருப்போம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். وتعمل بهذا بالجوارح كالصلاة مثلا او الزكاة وتعمل بهذا بقلبك كالخوف والمحبة لله سبحانه وتعالى. எவ்வாறு நாங்கள் நாவால் மொழிந்தோமோ அதை எங்களுடைய உள்ளத்தினால் நம்பினோமோ அதே போன்று எங்களுடைய உடல் உறுப்புகளினால் அதை செயல்படுத்தவும் வேண்டும். நாங்கள் தொழுவதை போன்று ஏனைய வணக்க வழிபாடுகளை எங்களுடைய உடல் உறுப்புகளினால் செயல்படுத்துகிறோம். அதே போன்று எங்களுடைய உள்ளத்தினாலும் நாங்கள் செயல்படுத்த வேண்டும். உள்ளத்தினால் நாங்கள் அல்லாஹுவை பயப்படுகிறோம். இதுவும் ஒரு வணக்கமாக ஈமானாக இருக்கிறது. ஈமானை பொறுத்தவரையிலே நாங்கள் அல்லாஹுவுக்கு வழிபடும் பொழுது கட்டுப்படும் பொழுது அது அதிகரிக்கும். அவனுக்கு மாறு செய்யும் பொழுது ஈமான் குறையும். نعيد مرة أخرى تعريف الإيمان. மீண்டும் இன்னொரு முறை ஈமானுடைய வரை விளக்கணத்தை நாங்கள் சொல்கிறோம். قولٌ باللسان நாவினால் மொழிவதும் واعتقادٌ بالقلب உள்ளத்தினால் நம்பிக்கை கொள்வதும் وعمل القلب وعمل الجوارح உடல் உறுப்புகளினாலும் உள்ளத்தினாலும் செயல்படுத்துவதும் يزيد بالطاعة ينقص بالمعصية வழிபடுவதன் மூலமாக அதிகரிப்பதும் பாவம் செய்வதன் மூலமாக குறைவதும் ஆகும். அர்க்கானுல் ஈமான் சிட்ட வல்லாஹு அஅலம். ஈமானுடைய தூண்கள் ஆறு இருக்கின்றன.